வணக்கம். ரக்ஷாபந்தன் எனும் சகோதர சகோதரிகளுக்கிடையேயான அன்பை பாசத்தை வெளிப்படுத்தும் அற்புத திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பௌர்ணமி அன்று கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த தினத்தில் ஒரு பெண் தன்னுடைய சகோதரனுக்கு ராக்கி என்னும் புனித நூல் கட்டுவார்கள். இதை ஏற்றுக்கொண்ட அந்த சகோதரன் சகோதரியின் வாழ்க்கையில் எப்போதும் பாதுகாப்பாகவும் எந்த சூழலிலும் உறுதுணையாக இருப்பேன் என உறுதி கூறுவதாக குறிப்பிடப்படுகிறது. ரக்ஷாபந்தன் புராண வரலாற்று கதை இதோ. கிருஷ்ணர் திரௌபதியிடையே அருமையான அண்ணன் தங்கை பாசத்தை சிறப்பாக எடுத்துரைக்கிறது. போர்க்களத்தில் கிருஷ்ணருக்கு மணிக்கட்டில் ஏற்பட்ட காயத்தை பார்த்த திரௌபதி தன் புடவையின் ஒரு பகுதியை கிழித்து கிருஷ்ணரின் மணிக்கட்டில் கட்டினார். இந்த நிகழ்வு கிருஷ்ணரின் மனதை தொட்டது. அன்று முதல் திரௌபதியை தன் சகோதரியாக ஏற்றுக்கொண்டு, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன், உன் பிரச்சனைகளிலிருந்து மீட்டு உனக்கு கை கொடுப்பேன் என உறுதியளித்தார். அவரது உறுதிமொழியை காப்பாற்றும் வண்ணமாக பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்று திரௌபதியின் துகிலுருகிய முயன்ற போது கிருஷ்ணர் நீண்ட புடவையை அருளி அவரின் மானத்தை காத்தார். கிருஷ்ணரின் கையில் திரௌபதி புடவியை கிழித்து கட்டிய நிகழ்வை குறிக்கும் விதமாக ரக்ஷாபந்தன் விழா கொண்டாடப்படுகிறது. மற்றொரு வரலாற்று நிகழ்வாக ராஜஸ்தான் மாநிலத்தின் சித்தூர் நாட்டை ஆண்டு வந்தார் கர்ணாவதி என்ற ராணி. சித்தூர் நாட்டை கைப்பற்றும் விதமாக குஜராத்தை ஆண்ட சுல்தான் பகதூர் ஷா சித்தூர் மீது போர் தொடுத்தார். இதை அறிந்து கொண்ட கர்ணாவதி முகலாய பேரரசர் ஹுமாயூனுக்கு ராக்கி என்னும் புனித நூலை அனுப்பினார். தனக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார். இதனால் பாச உணர்வை கொண்ட ஹுமாயூன் கர்ணாவதி ராஜ்யத்தை காக்க முற்பட்டான். ஆனால் அதற்குள் ராணியை வென்று பகதூர் ஷா வெற்றி கொடி நாட்டினார். கிமு 326 மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து ஏறக்குறைய வட இந்தியா முழுவதையும் கைப்பற்றினார். பின்னர் போரஸ் மன்னரிடம் போரிட்டார். போரஸ் மன்னரின் வலிமையை அறிந்த அலெக்சாண்டரின் மனைவி ரோக்ஷனா போரில் தன் கணவரின் உயிருக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாது என்று ஒரு புனித நூலை அனுப்பினார். பாசத்தால் உருகிய போரஸ் மன்னன் ரோக்ஷனாவை சகோதரியாக ஏற்றுக்கொண்டார். இதனால் போரில் அலெக்சாண்டரை கொல்ல நேரடியாக வாய்ப்பு கிடைத்தும் அவரை உயிருடன் விட்டுவிட்டார். சகோதர சகோதரிகளின் பாசத்தை உணர்த்தக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய அற்புத திருநாள் தான் ரக்ஷாபந்தன். இந்தியாவின் கலாச்சாரத்தை எடுத்துரைக்கும் விதமாக பல பண்டிகைகள் கொண்டாடப்பட்டாலும் சகோதர சகோதரி அன்பை பாசத்தை வெளிப்படுத்தும் பல புராண கதைகள் நிறைந்த இந்த ரக்ஷாபந்தன் தினத்தை கொண்டாடுவது மிகவும் சிறப்பானது. அனைவருக்கும் ரக்ஷாபந்தன் நல்வாழ்த்துகள்.